ஏற்கனவே மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வசம் நம்ம பார்த்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவரதோ திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி களம் காணக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் உங்க தொகுதியில மகுடம் சூட போறது யார் அதுவும் குறிப்பா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில யார் வந்து வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறத பத்தி மிக பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பு தான் வந்து இந்த தடவை மற்றும் துக்ளக் இதயா இரண்டு பேரும் சேர்ந்து நடத்திய மிக பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தற்போது நம்ம பார்க்க போறோம் கரூர் மக்களவை தொகுதியில மகடம் சூட போறது யார் அப்படிங்கிறத பத்தி சார்ட்டை கேட்போம் சார் கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஜோதிமணி இருக்காங்க அதிமுக சார்பாக தங்கவேலு பாஜக சார்பாக செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி சர்பாயா கருப்பையா எப்படி இருக்கு கால நிலவரம் இல்லை பொதுவாக வந்து கரூர் வந்து கொங்கு பெல்ட்டோட சேர்ந்துருவோம் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது அது கரூரையும் சேர்ந்துருவாங்க இந்த கொங்கு மண்டலம் எப்பயும் ரெட்டலைக்கு ஆதரவாக இருக்கும் அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்றது வரலாறு பலருடைய கணிப்பு இப்பையும் அதுதான் அப்படி இருக்கும்போது அது வந்து இப்போ கரூர் வந்து ஒரு ஏடிஎம்கே உடைய செல்வாக்குள்ள ஒரு தொகுதி ஆயிடுது ஏற்கனவே தம்பித்துறை ஜெயிச்சிருக்காரு ரெண்டு தடவை நினைக்கிறேன் அவர் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஜெயிக்கும்போது செந்தில் பாலாஜி அங்கே செ ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஸோ அப்போ அவர் டப் வந்து அம்மா பொறுப்பு ஒப்படைச்சு அவரை ஜெயிக்க வச்சுட்டு கூப்பிட்டுரு ஏன்னா ஒரு தடவை நீங்கள் எம்பியாக இருந்தீங்கன்னாவே ஒரு அதிருப்தி ஓட்டு ஒரு பக்கம் வந்துடும் அப்போ வந்து ரெண்டாவது தடவை போது அவரை ஜெயிக்க வச்சு கொண்டு வரணும் அவர் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கும் தம்பித்துறைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒட்டாது கொஞ்சம் ரெண்டு பேருக்கு இடைவெளி உண்டு தலைமுறை இடைவெளி இருக்கனால நீ பெரிய ஆளா நான் ஆளான்ற ஒரு இது உண்டு ஆனாலும் அப்போ தம்பித்துறைக்கு இருந்த அம்மா உத்தரவு போட்டாங்கன்னு நன்னைக்க தம்பிதுறைக்கு இருந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றினது செந்தில் பாலாஜி தான் அவருக்கு எங்கெங்கே குறை இருந்துச்சோ அங்கெல்லாம் இவரே போய் இருந்து நான் நான் பார்த்துக்கிறேன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அவர் மந்திரியாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக்கிறேன் எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்து அப்போ வந்து தம்பித்துறையை ஜெயிக்க வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் அமமுகாவில் போனார் அதுக்கப்புறம் திரும்ப திமுகவுக்கு வந்துட்டார் திமுகவுக்கு வந்த சமயத்தில் தான் அடுத்த தேர்தல் இவரும் இவரும் எலெக்ஷன் அறவக்குறிச்சியில் இடைத்தேர்தலில் நிற்கிற சேரம் சந்தர்ப்பம் அந்த அம்மாவும் வந்து நிற்கிது எம்பியாக அப்போ இவர் தான் பழையபடி அந்த எம்பியையும் தூக்கி சமக்கிற மாதிரி பண்ணார் பொறுப்பெடுத்துக்கிட்டு ஏன்னா திமுக கரூர் மாவட்டத்தில் மூணு தொகுதி வருது அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் இந்த மூணு தொகுதி தான் கரூருடைய மக்களவை தொகுதியில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு தொகுதி வடசந்தூர் திருச்சியில் ஒரு தொகுதி மணப்பாறை அண்டு புதுக்கோட்டையில் ஒரு தொகுதி விராலிமலை இந்த ஆறு செக்மெண்ட் சேர்ந்து தான் அது இந்த மூணு தொகுதிக்கு பொறுப்பு வந்து செந்தில் பாலாஜி வந்து செயல்பட்டார் அந்த மூணு தொகுதியும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா போன தடவை தான் நம்ம பார்த்தோமே எல்லாமே வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி நல்லா வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அதே மாதிரி ஜோதிமணி ஈஸியாக ஜெயிச்சிட்டார் அவருக்கு சொந்த தொகுதி அவர் ராகுல் காந்திக்கு நேரடியாக அறிமுகமானவர் அப்படின்ற இதெல்லாம் முத்திரையெல்லாம் அவருக்கு இருந்துச்சு ஈஸியாக ஜெயிச்சிட்டார் இந்த தடவை போகும்போது அவரே தான் திரும்ப வேட்பாளரை போட்டிருக்காங்க ஆனால் கடந்த ரெண்டு வருட காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா திமுக ஆட்சி அமைஞ்சு செந்தில் பாலாஜி அமைச்சரானது பிறகு ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் கருத்து முரண்பாடுகள் வந்துருச்சு அதில் வந்து அப்போ க திமுக காரங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க இவருடைய எம்பியுடைய ஃபங்க்ஷன்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே போகிறதில்ல வர்றதில்லை அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க அப்போ அந்த அம்மா மட்டும்தான் போகிறாங்க அப்போ அதில் காங்கிரஸ்லையுமே பலர் அவருக்கு எதிர்ப்பாக உருவாகிடுறாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் கமிட்டி கா கரூர் காங்கிரஸ் கமிட்டி வந்து ஜோதிமணிக்கு சீட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தலைமைக்கு அனுப்புகிறாங்க அந்த செய்தி பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்போ வந்து இவங்க சரியாக போய் போகலை தொகுதிக்கு வே மக்களை பார்க்கல அப்படின்ற அதிருப்திகளையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சில பேர் இவங்க வாழ்க்கை கேட்க போகும்போது அந்த பிரச்சனைகள் கிளம்புது இல்லை கிளப்பி விட்றாங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்போ அது பூரா வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை பெரிய 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 சேட்டலைட் சேனல்ஸ்லேயே வந்து அந்த நியூஸ்லாம் வருது அப்போ ஜோதிமணிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது ரெண்டாவது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாளர்கள்லாம் அவருக்கு விரோதமானவர்கள்ன்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு அதனால் அவருடைய வெற்றி சாத்தியமான்ற அளவுக்கு ரொம்ப டஃப் போச்சு உண்மை ஆரம்ப கட்டத்தில் அதான் நிலைமை இருந்துச்சு கட்சிக்காரர்கள் திமுக காரர்கள் அந்த ப பகையெல்லாம் மறந்துட்டு மும்முரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தீவிரமாக வேலை பார்க்குறாங்க அதை நாங்கள் களத்தில் பார்க்க முடிஞ்ச்சி அந்த மூணு செக்மெண்ட்ஸ் வெளி மாவட்டங்களில் இருக்கிறதையும் மூன்று அமைச்சர்கள்ட்ட பொறுப்பில் இருக்குது சக்கரபாணி வேடசந்தர் தொகுதிக்கு பொறுப்பாளர் அதை பார்த்துக்கிறாரு மணப்பாறையில் தொகுதி அன்பில் மகேஷ் பொய்யாமடி பார்த்துக்கிறாரு அங்கே பிராலிமலையை ரகுபதி மினிஸ்டர் பார்த்துக்கிறாரு ஸோ இப்படி ஒரு மூணு மினிஸ்டர்கள் இங்கே வந்து முழுக்க முழுக்க மூணு தொகுதிக்கு செந்தில் பாலாஜி அவருடைய டீம் இல்லைனாலும் அவருடைய டீம் இருக்குது இந்த டீம் இவங்க எல்லாருமே மும்முரமாக உழைக்கிறாங்க ஆனால் பேசிக்கலி அது ஒரு ஏடிஎம்கே ஃபேவரான ஒரு இதுன்னு தொகுதி நம்ம முன்னாடி பேசினோம் அதே மாதிரி இப்போ அங்கே தங்கவேல் நிற்கிறாரு அவரும் கவுண்டர் சமூகம் தான் இங்கே நிற்கிற மூணு பேருமே பெரும்பான்மை மூ மூன்று முக்கிய கட்சி வேட்பாளருமே கவுண்டர் தான் கவுண்டர் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ கவுண்டரு வேட்பாளர்கள் தான் போட்டிருக்காங்க அது பரிச்சயமான நபர் அவர் தங்கவேலுங்கிற ஏன்னா தம்பிதுரை ஆல்ரெடி போட்டிட்டுருக்காரு ஜோதிமணி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே அங்கே தொடர்ந்து போட்டிடுறாங்க தங்கவேல் ஒரு பரிச்சயமான மக்களுக்கு தெரிஞ்ச நபராக இருக்காங்க இல்லை தங்கவேல் வந்து ஓரளவுக்கு பரிச்சயமான நபர் தான் அதிமுக கட்சிக்காரங்களை பொறுத்தளவு அவர் ஒரு தெரிந்த நபர் தான் நமக்கு வெளியூர் காரங்களுக்கு தெரியாது பட் தங்கவேல் வந்து ஒரு தெரிந்த முகம் தான் அந்த அந்த தொகுதியை பொறுத்தளவுல அதனால அவருக்கு அப்படியே நீங்க வந்து விராலி எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் அங்கெல்லாம் தெரியுமா நீங்க எந்த வேட்பாளரும் செந்தில்லாத மட்டும் நீங்கள் எப்படி தெரிஞ்சிருவீங்க ஜோதிமணி நின்னாங்க ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சிடும் என்ன நின்று இருந்தாங்கன்னா தெரியும் முதல்வர் நிற்கிறப்ப யாரையுமே யாருக்குமே தெரியாது அந்த வேட்பாளரை அதனால வந்து அது ஏன்னா இது வந்து பெரிய ஒரு ஆறு அசம்பிளி ஒரு அசம்பிளியே சில பேரால் ஜெயிக்கிறதே கஷ்டமா இருக்கு வேட்பாளர்களால் ஆறு தொகுதின்றதை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம சர்வேக்கு போறதே ரொம்ப டயர்டாயிரும் ஆறு தொகுதியும் நம்ம கனெக்ட் பண்ணி போகணும்னு நினைச்சோம்னா அதுவே நமக்கு ரெண்டு மூணு நாள் எடுத்துரும் அந்த மாதிரி ஒரு விரிவான ஏரியா இது அதனால் வந்து தங்கவேல் வந்து நீங்கள் ரெட்டால தங்கவேலுன்றதை பார்க்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கவேலுன்னு படிச்சுட்டு அவங்க அமுக்கு இல்லை அங்கே போய் ரெட்டால இருக்கா ஒரு அமுக்கு அவங்க அவங்களுக்கு அதனால் ரெட்டாலைக்கு வந்து இங்கே கடும் போட்டியை உருவாக்குன்ற சந்தேகம் இல்லை மொதல் நாங்கள் இதில் இந்த இந்த தொகுதியில் நாங்கள் ரெண்டு தடவை சர்வே பண்ணோம் ரெண்டு ரவுண்டு பண்ணோம் மொதல் தடவை ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஏஜென்சிக்காக பண்ணோம் அப்போ வந்து ஜோதிமணிக்கு ஒரு கொஞ்சம் பின்னடைவாகவே தான் இருந்துச்சு நிலவரம் அந்த கரூர் நான் மூணு தொகுதியிலையும் சரி அதில் பரவாயில்ல இந்த மீதி மூணு தொகுதியெலாம் ரொம்ப மைனஸில் இருந்துச்சு ஆனால் இப்போ அடுத்த தடவை நாங்கள் வந்து நம்ம ஐபிசிக்காக போனப்போ அந்த மூணு தொகுதியும் பார்த்தோம் பார்த்தப்ப அதுவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கரூர் டவு டவுன்லேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு இல்லை இப்போ இருந்தாலுமே இப்போ சமூக வலைதளங்களில் ஜோதிமணி ஒரு சில ஏரியாவுக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி நான் சில காட்சிகளையும் பார்த்தோம்ல இப்போ நீங்கள் முந்தின தடவை வந்து வேறு ஒரு ஏஜென்சிக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா

அப்படி போகுது ஆனா இங்கே செந்தில்நாதனை பொறுத்துல அவ்வளவு தூரத்துக்கு அவர் வாக்கு வாங்குற மாதிரி தெரியல அவர் அணியமா ஒரு பத்து பெர்சன்ட்ல இருந்து ஒரு பதினோரு வந்து வாங்குற மாதிரி தான் நம்மளுடைய கலா இவ்வளவு வருது அவர் களத்துல இருக்காரு கவுண்டரு சமூகத்தை சேர்ந்தவர் அதனால அவர் கொடுத்துருக்காங்க அவரை பொறுத்தளவு வந்து நீங்க அந்த ஓட்டை அவர் அதிகமாக பிரிக்காத காரணத்தினால இங்க கருப்பையா வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்ன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா எந்த நேரத்துல அவர் முந்திர அளவுக்கு இருந்தார் அவர் ஜெய ஜெயிச்சிருவாரோன்ற கூட நாங்கள்லாம் ஐயப்பட்டதெல்லாம் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஐபிசிக்காக எடுத்த காலத்தில் ஜோதிமணிக்கு பழையபடி ஒரு ஆதரவு செட் ஆகிடுச்சு அப்போ வந்து லீட் எடுக்கிறது ஜோதிமணி தான் லீட் எடுக்கிறாங்க நல்லா போட்டி இருக்கக்கூடிய தொகுதி அதிமுகவும் காங்கிரஸும் கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தொகுதி ஆனால் நம்ம இழுபறி நம்ம முடிவே சொல்ல முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் கரூர் தொகுதியை பொறுத்தளவில் இல்லை இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே வந்து ஜோதிமணி ஒரு லீட் எடுத்து நீங்கள் பழைய வாக்கு வித்தியாசம்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிதான் நமக்கு தோணுது இந்த கலாநர்வத்தை பார்க்கும்போது பட் அதிமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தினாலும் நல்லா ஓட்டு செல்வாக்காக அவங்களும் கூட வந்து வாங்கி வந்தாலும் ஒரு கடைசி நேரத்தில் ஜோதிமணி சொற்ப ஆயிரம் ஓட்டுகளை அதிகமாக வாங்கி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக மாதிரி தான் நம்ம கலாநர்வம்லாம் நமக்கு சொல்லுது கூடுதலாக இன்னொரு கேள்வி இப்போ அண்ணாமலையினுடைய அந்த பிறந்த ஊராக இருக்கட்டும் அது எல்லாமே கரூர் சுற்றி இருக்கிறனால அரவக்குறிச்சியில் ஆல்ரெடி அவர் போட்டியிட்டனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலை எதுவும் கூடுதலாக அங்கே சிறப்பு கவனம் செலுத்தி இவங்கள தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் திட்டம் தீட்டுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை அண்ணாமலை வந்து போய் அறவக்குறிச்சியில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு அவர் நினைக்கல அவர் தமிழ்நாடு பூராமே எல்லாரையும் தோக்கடிக்கணும்னு தான் நினைக்கிறாரு அந்த அளவுக்கு உழைப்பை போட்டுக்கிட்டு தான் இருக்கார் அவர் என்ன அவர் எல்லா தொகுதியிலையுமே வந்து காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணியாக அழிக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் சிறப்பாக போய் அரவக்குறிச்சியில் மட்டும் ஒன்று செஞ்சு ஒன்று மாற்றிட முடியும் இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த கரூர் தொகுதி ஒரு கொங்கு வட்டாரம் நம்ம செந்தில்நாதனுக்கு நல்லா கூடுதலா நம்ம பக்கபலமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அது மாதிரி அதையும் அவர் திருப்பூர்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் திருப்பூரம் விட்டுருவாரா விட மாட்டார்ல திருப்பூர்லயும் பண்ணுவாரு ஈரோடுல விட்டுருவாரா ஈரோடுலையும் பண்ண மாட்டார் எல்லாமே அங்கேயும் பண்ணுவாரு அதேதான் இங்கேயும் பண்ணுவாரு அரவக்குறிச்சில நீங்க வந்து அவர் நினைச்சா அரவக்குறிச்சில எதுவும் பண்ண முடியும்னா அரவறிச்சில அவரே ஜெயிச்சிருப்பாரு அதனால வந்து அவருடைய ஓ அவருடைய உழைப்பும் இருக்கு அவர் எல்லா தமிழ்நாடு பூரா எல்லாத்துலயுமே உழைப்பு போட்டிருப்பாரு அந்த உழைப்பு இங்கேயும் போடுவாரு எல்லா தூதிலுமே தோக்கடிக்கணும்னு நினைப்பார் அந்த தோக்கடிக்கின்ற எண்ணத்தை இங்கேயும் செயல்படுத்துவார் ஆனால் இது கரூருக்காக போய் தனித்த முறையில் பண்ணி ஜோதிமணி எப்படியாவது நான் தோக்கடிச்சு தனி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுற அளவுக்கு முதல்ல அவருக்கு அங்கே டைமும் இல்லை இப்போதைக்கு ஏன்னா அவருக்கு ஒரு கோயம்புத்தூர்லேயே ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தி இப்போ அவர் அங்கேயே லாக் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அவர் வந்து இன்னமும் வெளியே போய் வெவ்வேறு தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போகிற மாதிரி அவர் நிற்காமல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேலைகள்லாம் அவரால் செஞ்சுருக்க முடியும் இப்போ அவர் தொகுதி அவர் ஆறு அசம்பிளி செக்மெண்ட் அவர் போய் போராடி அதை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு இதாக கொண்டு பொசிஷனுக்கு எனக்கு அவர் வரணும் அப்படின்னு போராட்டம் பண்ணும்போது நீங்கள் மற்ற கா மேலே தொகுதிகளில் இருக்க கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் தான் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்தந்த மற்ற கட்சிக்காரங்க தான் அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கணும் இந்த கரூரை பொறுத்தளவில் அது வந்து ஓட் பேங்க் வந்து பிஜேபிக்கு சற்று க கம்மியாக தான் இருக்குது அதனால் அங்கே டெபாசிட் வாங்குறதே அவங்களுக்கு சந்தேகம் தான் வாங்க மாட்டாங்கன்னு தான் கலனாய்வு நமக்கு சொல்லுது அதனால தான் திமுக அதிமுகவுக்கு அங்கே வாக்கு சதிவு அதிகரிக்குதுன்னு சொல்கிறேன் அங்கே ஓட்டு வந்து போகலை இங்கேருந்து ஏடிஎம்கேருந்து பிளவுபட்டு அங்கே போகல ஓகே அப்ப நம்ம கருத்து கணிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிமணி தான் அங்கே வெற்றி பெறுவதற்கான சூழல் அதிகமாக இருக்கு அதிமுக சரியான போட்டியை கொடுக்குது அங்கே வந்து ஒரு நிறைய வாக்குகளை வாங்குறதுக்கு அதிமுக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சொற்ப ஆயிரம் வாக்குகள் சொன்னேன்ல கொஞ்சம் குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் இல்லாத ஜோதிமணி வெற்றி பெறதான் அங்கே வாய்ப்பு அதிகம் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலையும் மகுடம் சூடக்கூடிய வேட்பாளர் யார் அப்படிங்கிறது குறித்து விரிவான துல்லியமான கருத்து கணிப்பை ஐபிசி தமிழ் நடத்திருந்ததை நம்ம பார்த்தோம் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு அந்த தருணத்தில் ஐபிசி தமிழ் நடத்திய பிரத்யேக கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் அட்மிஷன் விஜய் ஆண்டனம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமோ வெற்றி நடை போடுகிறது இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேரம் சேவையில் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்